என்னைக்கு பிறந்தவங்களதே தெரியாம இருந்திருக்கு. ஜெர்மனியில் இருக்கிற பான் நகரத்தில் பிறந்ததாக தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம பீத்தோவனை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே 1772 பிறந்ததாக தான் ரொம்ப நாள் நம்பிக்கை இருந்திருக்காரு. ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பீத்தோவன் 1770 தான் பிறந்திருக்காருன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம பீத்தோவனுக்கு பேப்டிசம் கொடுக்கப்பட்ட நாள் டிசம்பர் 17, 1770. பேப்டிசம்ங்கிறது கிறிஸ்டியானிட்டியில புதுசாக பிறந்த குழந்தைங்களுக்கு உங்களை பெற்றெடுத்த அம்மா, அது மட்டும் இல்லாம சர்ச்சஸ்ல இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து இனிமேல் இந்த குழந்தை கிறிஸ்டியானிட்டி முறைப்படிதான் வளரும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்பிக்கையா கொடுக்குற ஒரு சாட்சி தான் என்னன்னு சொன்னா பேப்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பீத்தோவன் வாழ்ந்த காலகட்டத்துல பேப்டிசம்ங்கிறது குழந்தை புதுசா பிறந்து அடுத்த 24 மணி நேரத்திலேயே உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சடங்கா இருந்ததுதான் இந்த பேப்டிசம். பீத்தோவன் பத்தின ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துலயுமே அவருக்கு பேப்டிசம் கொடுக்கப்பட்ட நாள் டிசம்பர் 17, 1770 சொன்னதுனால பேப்டிசம் கொடுக்கறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடிதான் அவர் பிறந்திருக்காருன்னு சொல்லி அவரோட பிறந்த நாளை எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் 16, 1770 குறிப்பிட்டிருக்காங்க. பீத்தோவனோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 2 தம்பிங்க இருந்திருக்காங்க. முதல் தம்பி பேரு ஜாஸ்பர், 1774 பிறந்திருக்காரு. 2வது தம்பி பேரு ஜோஹன், 1776 பிறந்திருக்காரு. அவரோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் பிறந்த ரோமன் எம்பையர்ல அவர் ஒரு கோர்ட் சிங்கராக இருந்திருக்காரு, அதாவது ஒரு அவை பாடகராக இருந்திருக்காரு. அவரோட பேரு ஜோஹன் வேன் பீத்தோவன். பீத்தோவனோட அம்மா பேர் என்னன்னா பிரியா மேக்டலினா வேன் பீத்தோவன். நம்ம பீத்தோவன் வாழ்ந்த காலகட்டத்துல மிகப்பெரிய மியூசிஷியனா இருந்தவர் தான் மொசார்ட் அப்படிங்கிறவர். இந்த வோல்ஃப்காங் மொசார்ட் அப்படிங்கிறவர் மக்கள் முன்னால அவரோட 6வது வயசுலயே மியூசிக்க கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதனால பீத்தோவன் காலகட்டத்துல வாழ்ந்த மியூசிஷியன்ஸ்லயே ரொம்ப பிரபலமான ரொம்ப திறமையான மியூசிஷியன்ஸ் யாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த வோல்ஃப்காங் மொசார்ட் அப்படிங்கிறவர் தான். நம்ம பீத்தோவனையும் இந்த வோல்ஃப்காங் மொசார்ட் மாதிரி மிகப்பெரிய மியூசிஷியனா மாற்றணுங்கிறது தான் பீத்தோவனோட அப்பாவோட மிகப்பெரிய கனவாகவும் எண்ணமாகவும் இருந்திருக்கு. அதனால ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பீத்தோவனுக்கு மியூசிக்கை டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நம்ம பீத்தோவனோட அப்பா. அது நம்ம குழந்தையும் வோல்ஃப்காங் மொசார்ட் மாதிரி மாத்திடணும்னு சொல்லி சின்ன வயசுலயே பீத்தோவனுக்கு அதிகமான மியூசிக் லெசன்ஸ் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. சின்ன வயசுலயே அதிகமான கொடுமைகளும் படுத்திருக்காரு. நிறைய நேரம் பீத்தோவனை தூங்க விடாம அவரை எழுப்பி விட்டு மியூசிக் ப்ளே பண்ண சொல்லியிருக்காரு நம்ம பீத்தோவனோட அப்பா. இப்படி வோல்ஃப்காங் மொசார்ட் தன்னோட 6வது வயசுல பப்ளிக் முன்னாடி ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணி அவரோட ஃபர்ஸ்ட் மியூசிக்கை கம்போஸ் பண்ணாரோ அதே மாதிரி பீத்தோவனையும் கம்போஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி பீத்தோவனோட அப்பா மார்ச் 26, 1778 பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேஜ் கிரியேட் பண்ணி அதில் நம்ம பீத்தோவனை மியூசிக் ப்ளே பண்ண வச்சிருக்காரு. பீத்தோவன் என்னவோ நல்லா தான் ப்ளே பண்ணியிருக்காரு, ஆனால் அது மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ரீச் ஆகலை. பீத்தோவனோட ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் 1770. அவர் முத முதல்ல பப்ளிக் முன்னாடி மியூசிக் ப்ளே பண்ணது 1778. ரெண்டுக்கும் நடுவில் 8 வருஷம் இடைவெளி இருக்குது. மொசார்ட் மாதிரியே என்னோட பையனும் 6 வயசுலேயே பப்ளிக் முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் மியூசிக் ப்ளே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லணும்னு என்னோட பீத்தோவனோட அப்பா வந்து ரொம்ப எதிர்பார்த்தாரு. அதனால பீத்தோவனோட ஏஜை 2 வருஷம் குறைச்சி சொல்லி பீத்தோவன் 1772 தான் பிறந்திருக்காரு அப்படின்னு இந்த உலகத்தை நம்ப வச்சுருக்காரு. இதையே ரொம்ப நாள் நம்மளோட பீத்தோவனு நம்பி என்னோட டேட் ஆஃப் பர்த் 1772 தான் இருக்குன்னு சொல்லி நம்பிட்டு இருந்தார். உலகத்துல மிகப்பெரிய அளவில் சாதிச்சவங்க எல்லாருமே அதிகமாக படித்தது இல்லை அப்படிங்கிறத நம்மளோட பீத்தோவனு நிரூபிச்சிருக்காரு. எப்படி அப்படின்னா பீத்தோவனும் தன்னோட பள்ளி படிப்பை தன்னோட 10 வயசுலேயே விட்டாரு. பீத்தோவன் தன்னோட பள்ளி படிப்பை விட்டதுக்கான காரணம் சின்ன வயசுலேயே அவருக்கு டிஸ்லெக்சியா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. டிஸ்லெக்சியான்னா ஒரு விதமான கற்றல் குறைபாடு. இந்த காரணமா நம்ம பீத்தோவன் தன்னோட 10 வயசுலேயே அவரோட ஸ்கூல் படிப்பு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா விட்டுட்டாரு. பீத்தோவனோட அப்பா அதிக அளவு தீபோதைக்கு அடிமையா இருந்த காரணத்தினாலையும் பீத்தோவனோட அப்பா பீத்தோவனை சின்ன வயசுல இருந்தே அவரை ரொம்ப கொடுமைப்படுத்தி அதிகமான மியூசிக் லெசன்ஸ் படிக்க சொன்ன காரணத்தினாலையும் நம்ம பீத்தோவனுக்கு அவரோட அப்பா மேல அதிகமான வெறுப்பு தான் இருந்திருக்கு. பீத்தோவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக அவர் நினைச்சது யாரு அப்படின்னா அவரோட தாத்தாவான ஆப்பல் மேஸ்டர் லூட்விக் அண்ட் பீத்தோவன். அதனால பீத்தோவன் நிறைய இடங்கள்ல வெளியே அவரோட தாத்தாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருப்பாரு. 10 வயசுலேயே தன்னோட பள்ளி படிப்பை இழந்ததுனால பீத்தோவனுக்கு மேக்ஸ்ல தெரிஞ்சது எல்லாமே அடிஷனும் சப்ராக்ஷனும் மட்டும்தான். அதாவது 64 × 52 அப்படின்னு சொல்லி பீத்தோவன்ட்ட கொடுத்தீங்கன்னா அவருக்கு 64 × 52 என்னன்னு தெரியாது,
அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுவார்னா 64 52 தடவை ஆட் பண்ணி தான் ஒரு ஆன்சரை கண்டுபிடிப்பார். இப்பயும் விட்டாச்சு, இனிமே மியூசிக் மேடு தான் ஒரே வழின்னு சொல்லி கோமலம் பேரில் புதுசாக அப்பாயின்ட் பண்ண கொடுத்துருந்த கோர்ட் ஆர்கனிஸ்டான ஸ்டியன் காட்லாப் நீஃபி அப்படிங்கிறவர்கிட்ட ஸ்டூடெண்டாக பீத்தோவனை சேர்த்து விட்டார். நம்ம பீத்தோவனோட அப்பா 1784 பீத்தோவனோட அப்பா அதிக அளவுக்கு கீபோர்டுக்கு அடிமையான காரணத்தினாலும் அவரோட குரல் வளம் வங்கி போன காரணத்தினாலும் இனிமேல் கோமலம் பேரில் அவரை ஒரு ஸ்போர்ட் சிங்கரை வச்சுக்கிட முடியாதுன்னு சொல்லி கோமலம் பேரில் இருந்த பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாமே பீத்தோவனோட அப்பாவை இந்த ஸ்போர்ட் சிங்கர் பதவியிலேருந்து விலக்கிட்டாங்க. அவரோட வேலையும் போயிருச்சு, குடும்பத்துக்கு மூத்த பையன் வேற, இனிமே குடும்பத்தை பீத்தோவன் தான் பார்த்துக்கணுங்கிற நிலைமை வந்ததுனால அவர் அப்போ இருந்த ரோமன் எம்பையருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதுறாரு. அதில் அவரோட அப்பா பார்த்துட்டு இருந்த வேலையை இனிமேல் அவருக்கு மாற்றி தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு. அந்த ரோமன் எம்பையர் வந்து அப்போ இருந்த ரோமன் எம்பையர் எல்லாமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அவரோட அப்பாவுக்கு கொடுத்த கோர்ட் சிங்கர் வேலையவே யாருக்கு கொடுக்குறாங்கன்னா பீத்தோவனுக்கு கொடுக்குறாங்க. அவரோட ஆனுவல் சேலரியை அவருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 150 ஃப்ளோரிங்ஸ் கொடுக்குறாங்க. பீத்தோவனுக்கும் அவரோட காலகட்டத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய மிஸ்டியான மொசார்ட் அப்படிங்கிறவருக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா 1787 பீத்தோவன் மியூசிக்கை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக கோர்ட்லேருந்து அவரை எங்கே அனுப்புகிறாங்கன்னா வியானாக்கு அனுப்புகிறாங்க. வியானா யூரோப்பில் இருக்கிற ஒரு சிறிய இடம். வியானா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூரோப்ஸ் கேபிட்டல் ஆஃப் கல்ச்சர் அண்ட் மியூசிக்னு சொல்கிறாங்க. பீத்தோவன் மியூசிக்கை அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக 1787 ஜெர்மனியில் இருக்கிற பான்லேருந்து வியானாக்கு ஷிஃப்ட் ஆகி போகிறாரு. இங்கே தான் நம்ம பீத்தோவன் முதல்ல மொசார்ட் அப்படிங்கிறவரை சந்திச்சிருக்காரு. மொசார்ட் பீத்தோவனை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கீப் யுவர் ஐஸ் ஆன் ஹிம் சம்டே He will give the world something to talk about. அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பீத்தோவன் மேலே கொஞ்சம் கண்களை வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாளில் இன்னைக்காவது ஒரு நாள் இந்த உலகம் பீத்தோவனோட திறமையை பற்றி பேசணும்னு மொசார்ட் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத கேள்விப்பட்ட பீத்தோவன் அவங்களை பார்த்துக்கிறதுக்காண்டி வியானாவிலிருந்து தன்னோட சொந்த ஊரான ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பான்க்கு திரும்ப வந்துட்டார். 1792 ஏற்பட்ட பிரெஞ்சு புரட்சியின் காரணமாக யூரோப்பில் எல்லா இடங்கள்லையும் புரட்சி கலவரம் அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நடந்துச்சு. அதனால பீத்தோவன் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பான் நகரத்திலிருந்து தப்பிச்சு மறுபடியும் வியானாவுக்கே போறாரு. இங்க அவர் சந்திச்ச நபர் தான் ஜோசப் ஹேடின். ஜோசப் ஹேடினும் பீத்தோவன் காலகட்டத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய மியூசிஷியன் தான். ஆனால் இந்த டைம் அவர் வியானாவுக்கு போகும்போது அவர் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் அவரோட மனசு ரொம்பவே பாதிச்சுது. என்ன அப்படின்னா 1791 அதாவது ஒரு வியானாவுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மொசார்ட் அப்படிங்கிறவர் இறந்து போயிட்டாரு. இந்த விஷயம் பீத்தோவனை மனதளவில் ரொம்பவே பாதிச்சுது. அந்த காலகட்டத்தில் பீத்தோவனுக்கு சப்போர்ட்டிவாக அவருக்கு உதவி செஞ்சவர் யாருன்னா இந்த ஜோசப் ஹேடின் அப்படிங்கிறவர் தான். வியானாவில் இருக்கக்கூடிய அரச குடும்பத்துக்கும் அரச குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வியானாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரிகளுக்கும் நம்ம பீத்தோவனோட மியூசிக் பிடிச்சதுனால அவங்க எல்லாரும் சேர்ந்து 1794 மிகப்பெரிய ஃபண்டு கிரியேட் பண்ணி நம்ம பீத்தோவனுக்கு கொடுக்குறாங்க. அதை வச்சு நீங்கள் பப்ளிக் ஸ்டேஜில் மிகப்பெரிய மியூசிக் கம்போஸ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி பீத்தோவன் சொல்றாங்க. அதனால March 29, 1795 மிகப்பெரிய ஸ்டேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி மக்கள் முன்னால என்னோட மியூசிக்கை பிளே பண்ணி காட்டுறாரு என்னோட பீத்தோவன். இது April 2, 1800 கேனடா இருக்கக்கூடிய ராயல் இம்பீரியல் தியேட்டர்ல நம்ம பீத்தோவன் அவரோட ஃபர்ஸ்ட் சிம்போனியை பிளே பண்ணி காட்டுறாரு. இப்படி மியூசிக்ல நிறைய ராகங்கள் இருக்குன்னு சொல்றோமோ அதே மாதிரி பீத்தோவன் காலத்திலையும் மியூசிக்கை நிறைய பரிமாணங்களை பிரிச்சிருக்காங்க. அதுல என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னா பேரா, சிம்போனிஸ், குவார்டெட்ஸ், சொனாட்டாஸ், எக்ஸ்டெட்ஸ் அந்த மாதிரி நிறைய பரிமாணங்களா நிறைய வகைகளாக மியூசிக்கை பிரிச்சிருக்காங்க. 1801 தி கிரியேச்சர்ஸ் ஆஃப் ப்ரோமீத்தியஸ் அப்படிங்கிற ஒரு மியூசிக்கை நம்ம பீத்தோவன் கம்போஸ் பண்ணியிருக்காரு. வியானாவில் இருக்கக்கூடிய இம்பீரியல் கோர்ட் தியேட்டரில் 27 தடவை அவர் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டியிருக்காரு. அதாவது அந்த மியூசிக்கு அந்த மக்களுக்கு ரொம்ப பிடிச்சதுற காரணத்தினால 27 தடவை அந்த மக்கள் முன்னாடி இந்த மியூசிக்கை அவர் பிளே பண்ணி காட்டியிருக்காரு. இதே காலகட்டத்தில் தான் அதாவது 1801 தான் பீத்தோவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட செவித்திறன் மேல் எழுந்துட்டே வந்திருக்கு. அதனால் அதோட முடிவில் அவர் தன்னோட 27 வயசில் முற்றிலுமாக அவருடைய செவித்திறன் அவருக்கு இல்லாமலே போயிடுச்சு. இதை பற்றி 1801 அவரோட ஃப்ரெண்டான ஃபிரான்ஸ் வெகிலர் அப்படிங்கிறவருக்கு நம்ம பீத்தோவன் ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாரு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னோட ஆதி கேட்குற திறமை அவருக்கு போனதுனால ரொம்ப வருத்தப்படுறதாகவும் ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறதாகவும் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனக்கு மியூசிக்கை தவிர வேற எதுவுமே தெரியாததுனால நான் எந்த தொழிலுமே இனிமே பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறுத்தப்பட்டிருக்காரு. மியூசிக்கில் முக்கியமானது செவித்திறன் தான், அதுவே நான் இழந்துட்டேன், இனிமேல் நான் எப்படி மியூசிக் கம்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மன உளைச்சலில் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு பீத்தோவன். நான் பீத்தோவனை பற்றி பார்க்கும்போது அவருக்கு எப்போ காது கேட்காம போச்சோ அதுக்கப்புறம் வந்து தான் அவரோட ஹீரோயிக் பீரியடே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது 1803 வரைக்கும் தான்
அவரோட உச்சகட்டத்திலேயே அவர் இருந்திருக்காரு. அதாவது இந்த காலகட்டத்தில் அதிகமான மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக் எல்லாமே அதிக அளவுக்கு ட்ரெண்டாக இருக்கு. பீத்தோவனுக்கு காது கேட்காம போனதுக்கப்புறம் அவர் கம்போஸ் பண்ண மியூசிக் நிறைய ஹிட் ஆச்சு. அதில் முக்கியமானது என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கம்போஸ் பண்ண ஒரே ஒப்பேராவான டெலியோ, லைட் சொனாட்டா, சிம்ஃபோனிஸ் 3, 4, 5, 6, 7, 8, அப்புறம் வயலின் சொனாட்டா, இந்த மாதிரியான மியூசிக்லாம் அவர் காது கேட்காம போனதுக்கப்புறம் அவர் கம்போஸ் பண்ணது. இது எல்லாமே இன்றைக்கும் உலக அளவில் மிக ஃபேமஸான ரொம்ப பிரபலமான ஒன்று தான். 1804 நெப்போலியன் போனபார்ட்டை வந்து அந்த எம்பரர் ஆஃப் ஃப்ரான்ஸாக அறிவிச்சுக்கிட்டாரு. நெப்போலியன் போனபார்ட் மேலே நம்ம பீத்தோவனுக்கு அதிகமான மரியாதை இருந்திருக்கு. இதன் காரணமாக நெப்போலியனை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக அவர் சிம்ஃபோனி நம்பர் 3 அப்படிங்கிற ஒரு மியூசிக்கை கம்போஸ் பண்ணியிருக்காரு. இதை பிற்காலத்தில் நெப்போலியன் மேலே கொஞ்சம் கசப்பான உணர்வு ஏற்பட்டதுனால இதை எரோசி சிம்ஃபோனி நம்பர் 3 மாற்றிட்டாரு. அதே மாதிரி பேட்ல ஃபன்னால் அடிப்பட்ட சோல்ஜர்ஸ்க்காக அவர் கம்போஸ் பண்ண மியூசிக் தான் சிம்ஃபோனி நம்பர் 7. அதே மாதிரி பீத்தோவனை பற்றி பார்க்கும்போது அவர் சின்ன வயசுலேருந்தே அதிகமான கூச்ச சுபாவம் உடையவர் அப்படின்னும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே பீத்தோவனுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமும் ஆகலை, அவருக்கு குழந்தைகளும் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி லவ் லைஃப் நம்ம பீத்தோவனுக்கு இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே திருமணமான ஆண்டோனி பிரெண்டோனோ அப்படிங்கிற ஒரு பெண்ணு மேலே அவருக்கு அளவுக்கு அதிகமான காதல் இருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் கடைசி வரைக்கும் எனக்கு இருக்கிற விறுவிறுப்பான தோற்றத்தினாலையும் கூச்ச சுபாவத்தினாலையும் அவர் அந்த பொண்ணுக்கிட்ட கடைசி வரைக்கும் தனக்கு இருந்த காதலை அவர் சொல்லவே இல்லை. ஜூலை 1812 நம்ம பீத்தோவன் ஆண்டோனி பிரெண்டோனோ அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் லெட்டர் ஒன்று எழுதுறாரு. ஆனால் தனக்கு காது கேட்காதுங்கிறது தெரிஞ்சதுனாலையும் எனக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்குங்கிறதுனாலையும் கடைசி வரைக்கும் அந்த லவ் லெட்டரை அந்த பொண்ணு அவர் கொடுக்கவே இல்லை. 1815 நம்ம பீத்தோவனோட தம்பியான ஜாஸ்பர் இறந்து போயிருக்காரு. மட்டும் இல்லாமல் அவரோட குடும்பத்தில் இருந்தவங்களோட ஏற்பட்ட பிரச்சனையினாலையும் அவருக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. அதனால நம்ம பீத்தோவன் ரொம்ப கோவப்படுறவராகவும் அவரோட வேலையாட்கள் எல்லாத்தையுமே ரொம்ப எரிஞ்சு விடுறவராகவும் இருந்ததாக சொல்லப்படுது. பீத்தோவனை பற்றி இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் அவர் ஒரு கருப்பினத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, ஆப்ரிக்காவில் ப்ளே பண்ணக்கூடிய விதமான மியூசிக்கல் பிளேக்கும் பீத்தோவன் கிரியேட் பண்ண மியூசிக்கல் பிளேக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது, ரெண்டும் கேட்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த்தன் ஆப்ரிக்காவில் மூஸ் அப்படிங்கிற ஒரு இன மக்கள் வாழ்ந்து வந்திருக்காங்க. மெயின் மக்கள் ஆப்பிரிக்காவை படையெடுக்கும் போது இங்கே வாழ்ந்துட்டு இருந்த மூஸ் இன மக்கள் மெயின் பீப்புள்கிட்டருந்து தப்பிச்சு யூரோப்பில் அஞ்சம் புகுந்ததாக சொல்லப்படுது. அதனால் நம்ம பீத்தோவனும் இந்த மூஸ் இன மக்களில் ஒருத்தராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் சந்தேகமாக இருக்கு. பீத்தோவனை பற்றின வரலாறு எழுதினவங்க எல்லாருமே வெள்ளையர்களாக இருந்த காரணத்தினால இங்கே பீத்தோவன் கருப்பினத்தவரை சேர்ந்தவர் அப்படின்னு வெளியே உலகத்துக்கு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, வெள்ளையர்கள் மேலே உள்ள பயமும் மரியாதையும் குறைஞ்சிருங்கிற காரணத்தினால இந்த வரலாறு எழுதின எல்லாருமே பீத்தோவனை ஒரு வெள்ளையராகவே பிரசித்தப்படுத்திருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. சின்ன வயசுலேருந்தே பீத்தோவன் அதிகமான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காரு. மால் பாக்ஸ், டைஃபஸ், ஜாண்டிஸ், டயரியா இந்த மாதிரி நோயினால் ரொம்ப அவர் கஷ்டப்பட்டதாக சொல்லப்படுது. கடைசியாக வியானால மார்ச் 26, 1827 நம்ம பீத்தோவன் அவரோட 56வது வயசில் இறந்து போயிட்டார். பீத்தோவன் பற்றின பெண்களுக்கான அபிப்பிராயம் ரெண்டு வெவ்வேறு கோணங்களாக இருந்திருக்கு. அதாவது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீத்தோவனோட இசையை பார்த்து நிறைய பேர் பீத்தோவனை விரும்பினதாக சொல்கிறாங்க. வேறு சில பெண்கள் பீத்தோவனோட அவரோட அழகற்ற தோற்றத்தினால பீத்தோவனை வெறுத்ததாகவும் சொல்கிறாங்க. பீத்தோவனை பற்றி பெண் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அக்லி அண்ட் ஹாஃப் கிரேசி பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பிறந்த தேதி என்னைக்குன்னு தெரியாது, அதிகார அப்பா படிப்பு வரலன்னு 10 வயசுலேயே பள்ளியிலேருந்து விரட்டி விட்டாங்க, ரொம்ப நேசித்த அம்மா, தம்பி ஜாஸ்பரோட மரணம், விரும்பின பொண்ணுக்கிட்ட கடைசி வரைக்கும் அவர் காதில் சொல்லவே இல்லை, எல்லாத்துக்கும் மேலே 27 வயசுலேயே செவித்திறனை முழுமையாக இழந்தவர், எல்லாத்தையும் தாண்டி 17வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மியூசிஷியனை, ஒரு இசை கலைஞனை இன்னைக்கும் இந்த உலகம் பேசுது, இன்னைக்கும் இந்த உலகம் கொண்டாடுது அப்படின்னு சொன்னால் பீத்தோவன் இன்னைக்குமே வியப்புக்குள்ளானவர் தான். எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ இருக்கிற மியூசிக் கம்போசர்ஸ் மாதிரிலாம் வருமாடா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இப்போ இருக்கிற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி பீத்தோவன் காலத்தில் அவருக்கு வாசிக்க வகை வகையான மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிடையாது. இப்போ இருக்கிற மியூசிக் கம்போசர்ஸுக்கு கிடைச்சிருக்கிற வசதியான வாய்ப்பு பீத்தோவனுக்கு கிடையாது. நேசித்தவங்க யாருமே அவர் கூட கடைசி வரைக்கும் இருந்தது கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே தாங்க கம்போஸ் பண்ண மியூசிக் என்னன்னு தான் சாகிற வரைக்கும் அவர் கேட்டதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பீத்தோவன் மனிதர்களில் ஆச்சரியம்தான்.